இசையினுடைய அதுவும் வெளிச்சுவையாக ஏதாவது என்னுடைய வாழ்க்கை இசை எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப 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 வந்து இந்த கண்டக்டராக இருக்கும்போது அதுக்கு முன்னாலே வந்து மது அருந்துற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து நடந்தது வந்து கெட்ட நண்பர்களால் வாழ்க்கையில் வந்துட்டு அப்பா அம்மா நல்லா இருக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளை விட கொண்டாட்டிய விட நல்ல நண்பர்களை தேடுறீங்க. அந்த என் உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணுற விதத்தும் விதம் பார்த்து டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து கொடுத்த மருந்து வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கிற என்ன மருந்து இருக்கோ அது வேற டாக்டர் இங்கே வந்து கொடுத்து அதே வந்து ஒர்க் பண்ணி அந்த உடம்புல வந்து அது ஒர்க் பிறகு அவங்களுக்கே ஆச்சரியம் மருந்து இப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மருந்து அப்படியே கம்மி பண்ணி நான் குணமடைஞ்சிருக்கிறது அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு மிராக்கள். அது வந்து உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய அந்த அன்பு, அதுதான் என்னை வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், எது செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சத்தியமா ஏதாவது செய்யணும், அது என் கையில இல்லைங்க. சத்தியமா என் கையில இல்லை. பால் சோப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்து சத்தியமா ரெடியா இல்லை. நீங்க நிஜமா நான் சொல்றேன், முதல்ல வந்துட்டு உங்க ஃபேமிலி உங்க அப்பா அம்மா உங்க குடும்பம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் முக்கியமா நான் சொல்றது. யமலோகத்தில் இருக்கும்போது யமன் சொன்னாரா, இங்கே மட்டும் சொர்க்கமரம் இல்லைப்பா, பூலோகத்திலும் சொர்க்கமரம் இருக்கு. நான் அசிஸ்டண்ட் கூட கீழே வந்துட்டு பூலோகத்தில் இங்கே எங்கே சொர்க்கம் எங்கே நறுக்கம் காமிங்கன்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தை கொண்டு போனாங்கன்னா அந்த குடும்பத்தில் கொண்டு போனால் ஒரே புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரே சண்டை, பசங்களுக்கு அடிக்கிறாங்க, அப்பா அம்மா வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பிட போட மாட்டேங்கிறாங்க, இவன் தண்ணி போட்டு இது பண்ணுறான், ஒரே கண்டு சத்தியம் நெம்மதி இல்லை. என்ன சொன்னானா இதான் மறக்கும் அப்படின்னு இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போனோம்னா அவ்வளோ அன்பா அக்கறையா எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க, அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க, இதுதான் ஸ்வர்க்கம்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் வீடுங்களை முதல் நீங்கள் சொல்ல மாட்டேங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முதல்ல வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் முதல் இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய பிறந்த நாள் உங்கள் அப்பா அம்மாவோட பிறந்த நாளை நினச்சிட்டு அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து அவங்க நலம் விசாரித்து நீங்கள் செஞ்சால் அதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக பொருத்தாக வருது. நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.